நியூஸ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கொரோனா நோய் தொற்றின் இரண்டாவது அலை காரணமாக தளர்வற்ற ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு இன்று நீலமலை முன்னாள் இராணுவ வீரர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றின் இரண்டாவது அலையால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு வரும் ஜூன் ஏழாம் தேதி வரை தளர்வற்ற முழு ஊரடங்கை பிறப்பித்துள்ளது இந்த தளர்வற்ற முழு ஊரடங்கு காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகையில் நடுத்தர மக்கள் வேலையின்றி தங்களது வாழ்வாதாரமின்றி தவித்து வருகின்றனர் இவ்வாறு வாழ்வாதாரமின்றி உள்ள மக்கள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கும் நீலமலை முன்னாள் ராணுவ வீரர் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர் இந்நிலையில் உதகை முள்ளிக்குறை பகுதியில் இயங்கி வரும் டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளையின் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள நூற்றி மூன்று நபருக்கு நீலமலை முன்னாள் ராணுவ வீரர் நல சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் மாவட்ட தலைவர் டாக்டர் சீனிவாசன் முன்னிலையில் மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் கௌரவ தலைவர் ஏ எஸ் நாதன் துணைச் செயலாளர் எம் மோகன் அமைப்பாளர் என் பாலசுப்ரமணி சங்க சமூக ஆர்வலர் என் நாகராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் மதிய உணவு வழங்கிய நீலமலை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தார்களுக்கு இல்லத்தில் உள்ளவர்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் நீலகிரி செய்திகளுக்காக உதகையிலிருந்து தினேஷ் ராதாகிருஷ்ணன்